ஏ குட்டீஸ், இன்னைக்கு வந்து நம்ம 20th டிராயிங் கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஒரு செடியை தான் நான் டிராயிங் பண்ணியிருக்கேன், அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போர்டு, அப்புறம் வாட்டர் கலர், பென்சில், ஸ்கெட்ச், இது எல்லாமே நான் இதில் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு நான் டிராயிங் பண்ண வேண்டிய அந்த ஷீட் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக நான் வந்து ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் மேலே அவுட்லைன்லாம் போட்டு கலர்லாம் உங்களுக்கு வச்சு எப்படி நான் பண்ண போகிறேன்றதெல்லாம் இதில் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவுட்லைன்லாம் போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் வட்டர் நான் போட்டுக்கிட்டேன், எப்பயும் போல் நான் ரவுண்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 சைடு லீஃப், 5 சைடுமே லீஃப் நான் டிராயிங் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு பூக்கு வரைகிற அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ மாடல் உங்களுக்கு வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் 4 இது போடலாம், 5 போடலாம், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கர்வ்ஸ் போட்டுக்கலாம், அதாவது லீவ்ஸ். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே நான் போட்டு 5 இடத்துக்குமே நான் வந்து இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லு நான் வந்து பென் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதோட ஸ்டெம்பு நான் டிராயிங் பண்ணுறேன். எப்படி ஸ்டெம்பு டிராயிங் வரணும் அப்படின்றத வந்து அப்படியே நான் நார்மலாக எப்படி போடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நார்மலாக நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள லீஃபுக்கும் நான் லைட்டாக அதே மாதிரி லீஃப் மாதிரி லைட்டாக டிராயிங் பண்ணிட்டேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை அதிலே வேறு டிசைன் கூட நீங்கள் வந்து கீழே கருவு மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு வழியாக வந்து மேலே அவுட்லைன் ஃபுல்லு முடிச்சிட்டான். இப்போ நான் கலர் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் நான் கொடுக்குறேன். லெஃப்டில் இமேஜ் உங்களுக்கு தெரியவில்லைட்டான். இப்போ நான் வந்து எல்லோ கலர் தான் நான் கொடுக்குறேன். வாட்டர் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வாட்டர் கலர், போஸ்டர் கலர், எனி எந்த மீடியனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வாட்டர் கலரில் நான் வாட்டர் கலர் மீடியத்தில் நான் வந்து வைக்கிறேன். ஃபுல்லுமே இது வாட்டர் கலர் மீடியம் கிடையாது. வாட்டர் கலர் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் இப்போ கார்ட்டூன்ஸ்னால உங்களுக்கு வந்து இப்படி நான் பண்ணி காட்டுறேன். வாட்டர் கலரில் நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. 4 சைட்ஸுமே நான் வந்து எல்லோ கலரால் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ 3 சைட்ஸ் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நான் லெஃப்ட் சைடும் போட்டு வரைஞ்சிட்டேன். ஒவ்வொரு இடத்துக்குமே எப்படி நான் கலர் கொடுக்கணும்னு பாருங்கள். வெளியே வந்து லீக் ஆகிராமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். சைடில் நான் கலரை வந்து தண்ணி வாட்டர் வச்சுருக்கிறேன், அதனால் அதை கலக்கி நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் கரெக்டாக அந்த கர்வ்ஸ்லாம் அழகாக வரும். இப்போ வந்து லெஃப்ட் சைடும் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கருவு கொண்டு வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து அடுத்தது வந்து எனக்கு பிடிச்ச கலராக நான் வந்து யூஸ் பண்ணுற போகிறேன். ப்ரௌன் கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி உள்ளே வந்து நான் வட்டத்தை போடுறேன். நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ரோஸ் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணி நீங்கள் கலர் அடிச்சிக்க வேண்டியதான். இப்போ உள்ள ஃபுல்லும் நான் வந்து கலர் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். வாட்டர் கலர் மீடியத்தில் நான் பண்ணுறேன், அதனால் வாட்டராக அதிகமாக சேர்த்து நான் இப்போ கலர் பண்ணுறேன். இப்போ நான் கீழே காம்புக்கு க்ரீன் கலர் கொடுத்து மொத்தமாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். நீங்கள் ஸ்டெம்புக்கும் நீங்கள் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் வந்து ஸ்டெம்புக்கு வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி முடிக்கிறேன். ஒவ்வொரு இடத்தையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து கலர் பண்ணுற பாருங்க. வெளியே லீக் ஆகிராமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் கலர் கொடுக்குறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரியே கலர் வந்து பொறுமையாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெளியே லீக் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கலர் கொடுக்க வேண்டியதான். இப்போ அதே மாதிரி நான் ரைட் சைட் லீஃப்க்கும் லெஃப்ட் சைட் லீஃப்க்கும் நான் கலர் கொடுக்குறேன். உள்ளேயும் ஃபுல்லும் நான் வந்து எப்படி கலர் கொடுக்குறேன்னு பாருங்கள், எவ்வளோ பொறுமையாக வச்சு கலர் கொடுக்குறேன்னு. இதே மாதிரி நீங்களும் பொறுமையாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அழகாக வரும். இப்போ வந்து ரைட் சைடு நான் அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணி உள்ளே வந்து முடிச்சிட்டேன்னா, இப்போ லீஃப் வந்து லெஃப்ட் சைடு நான் ஒரு கலர் வந்து அதே க்ரீன் கலர் நான் வந்து கொடுத்து முடிக்கிறேன். உள்ளே எப்படி நான் பொறுமையாக கொடுக்குறேன்னு பாருங்கள். இது கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லும் ஒரு இன்னொன்று அவுட்லைன் வந்து நான் வந்து நார்மலான போஸ்டர் கலர் வச்சு, இல்லைனா வாட்டர் கலர் அந்த மீடியத்தில் வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ண அந்த வந்து ஸ்கெட்ச் ஃபுல்லும் முடித்தது. இதான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ராயிங் கிளாஸில் பார்த்தது. ஃபுல்லும் நம்ம இன்றைக்கி ட்ராயிங் கிளாஸில் முடிச்சாச்சு. என்ன குட்டீஸ், இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, அதை உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.